டேஸ்ட் தி டெய்லி. கேரளாவில் மக்களவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு 26ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் அங்குள்ள மக்களின் மனநிலை எவ்வாறு இருக்கிறது என்பதை அறியலாம். கேரளாவில் உள்ள 20 மக்களவை தொகுதிகளுக்கு வரும் 26ஆம் தேதி ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. வாக்குப்பதிவுக்கு இன்னும் சில தினங்களே உள்ள நிலையில் தேசிய அரசியலை முன்வைத்துதான் வாக்களிக்க விரும்புவதாக வாக்காளர்கள் தெரிவிக்கின்றனர். கேரளாவில் வந்து நல்ல உஷாராயிட்டு எலெக்ஷன் எல்லாம் எல்லாரும் உஷாரா. പിന്നെ യു ഡി എഫ് ആനാലും എൽ ഡി എഫ് ആനാലും ബി ജെ പി ആനാലും ആനാ യു ഡി എഫ് മേൽക്കോയ്മ ഉള്ളത് മത്തിയിൽ ബാജക 10 ആണ്ടുകൾ ആക്ഷിയിൽ ഇരുപ്പതാൽ ഒരു മാറ്റം വേണ്ടുമെന്ന് എതിർപ്പാർപ്പതാക കൂറും വാക്കാളുകൾ കടന്ന കാലങ്ങളിൽ നടന്ന ദേശീയ അളവിലാണ് പ്രച്ചനകൾ சிறுபான்மையின மக்கள் மீதான ஒடுக்குமுறை ஆகியவை மக்கள் மத்தியில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என கருதுவதாக கூறுகின்றனர். பிஜேபி வந்து இப்போ 10 வருஷமா பார்த்துட்டு இருக்கோம், நம்ம எல்லாருமே பார்த்துட்டு இருக்கோம். எல்லாம் விலை எல்லாமே ஏறிட்டு இருக்கு. ஸோ அடுத்து வந்தா, அடுத்து ராகுல் காந்தி வந்தா நல்லா இருக்கும் எல்லாருக்குமே. அதாவது ரிலீஜியன் வைஸ் பார்த்தீங்கன்னா கூட இப்போ முஸ்லீம்ஸு இந்த மாதிரி அவங்களெல்லாம் இந்த சிஏஏ, ஸோ அதெல்லாம் வந்து ராகுல் காந்தின்னு இல்லை, காங்கிரஸ் வந்தால் நல்லாயிருக்கும், ஜனங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு எல்லாருமே யோசிக்கிறாங்க. எல்லாரும் அதுதான் ஆசைப்படுறாங்க. ராகுல் காந்தி அந்த இங்கேருந்து அடுத்த பரணம் சேஞ்ச் பண்ணாங்க, அடுத்த இந்த ஒரு பிரதான மந்திரி அந்த பதவிக்கு போன ஆள் மாதிரி இருக்குது ராகுல் காந்தி. வயநாட்டிலேக்கு அந்த ஆள் பிரச்சனை இல்லை. கழிஞ்ச 5 வருஷ காலம் அங்கே எம்பி ஃபண்ட் எல்லாம் மேக்ஸிமம் அங்கே விநியோகிச்சிருக்கு. அப்புறம் ராகுல் காந்தி தானே பெரும் தான் பெண் பிரதிஷ்டம். மற்ற மாநிலங்களை போன்று கேரளாவில் மாநில கட்சிகளின் ஆதிக்கம் அவ்வளவாக இல்லை. கம்யூனிஸ்ட் கட்சிகள், காங்கிரஸ், பாஜக உள்ளிட்ட தேசிய கட்சிகளே மக்களவை தேர்தலில் நேரடியாக களம் காணுவதால் கேரள அரசியல் களம் பரபரப்பாக காணப்படுகிறது. வயநாடு மக்களவை தொகுதியில் மீண்டும் ராகுல் காந்தி போட்டியிடக்கூடிய காரணத்தால் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் ராகுல் காந்தி பிரதமர் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்றும், எனவே தேசிய அரசியலை மையமாக கொண்டு இந்த தேர்தலில் வாக்காளர்கள் தங்களுடைய வாக்குகளை செலுத்த இருப்பதாக தெரிவிக்கின்றனர். கேரள மாநிலத்திலிருந்து புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தினேஷுடன் செய்தியாளர் ராஜ்குமார்.